அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அதாவது சித்திரை மாதத்தோட பௌர்ணமி வரப்போது ரொம்ப 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 முக்கியமான நாள் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவோம் அதுவும் சித்திரை மாதத்தில் வர அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் இந்த சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி வந்து புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தெட்டு மணிக்கு அதாவது ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடத்தில் தொடங்கி மறுநாள் மாலை நாலு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி முடியும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது அது அந்த பிறையோட அளவு எப்படி முழுசாக தெரியும் எவ்வளோ நேரம் தெரியும் அப்படிங்கிறத வச்சு தான் பார்த்திங்கன்னா கணக்கிடுவாங்க இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணுன்னு நினைக்கும் ஏன்னா எல்லா மாதமுமே பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி வரும் அது ஏன் சித்ரா பௌர்ணமி மட்டும் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அதற்கு ஒரு காரணம் இருக்குது எல்லா மாதமும் பௌர்ணமி வந்தாலும் முழு நிலவு தெரியும் ஆனால் அந்த முழு நிலவு பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் முழுசாகவே இருக்கா தான் ஒரு சில கலங்கம் பார்த்திங்கன்னா அந்த நிலவில் தெரியுமா அதாவது ஃபுல்லாக ஒயிட்டாக ஒரு இருக்கா தான் ஏதோ சம்திங் கலங்க மாதிரி இருக்குமா கலக்கம் மாதிரி இருக்குமா ஆனால் இந்த முறை இந்த பௌர்ணமி டைமில் சித்ரா பௌர்ணமி டைம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பளிச்சுன்னு இருக்குமா எந்த ஒரு கலக்கமும் இருக்காதான் ஸோ அதனால தான் சித்ரா பௌர்ணமி வருடத்துக்கு ஒரு முறை வர அந்த பௌர்ணமையில் வரக்கூடிய நிலவு வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க இதற்கு சிவனோட இன்னொரு விஷயமும் நிறைய ரகசியங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு இதை பற்றி ஆல்ரெடி காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நீங்க அதை பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறதுக்காக தான் சித்திரகுப்தன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிறந்தார் அவர் பிறந்த இந்த நாட் அதாவது பௌர்ணமி நாள் தான் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து போற்றப்படுது நம்ம வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து நம்ம புராணங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சித்ரா தான் சித்திரகுப்தன் பிறந்தார் சித்திரகுப்தனோட வேலை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியங்கள் மக்கள் எத்தனை மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க ஒவ்வொருத்தரோட பாவ புண்ணியங்களை கணக்கீடு சேர்த்து தான் சித்திரகுப்தன் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நல்லது செய்கிறீங்களோ அதன்படி தான் நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவீங்க கெட்டது செஞ்சீங்களா நீங்கள் நரகத்துக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த விஷயத்தை நம்புறீங்களா அதாவது நல்லது பண்ணால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க கெட்டது பண்ணால் நீங்கள் நரகத்துக்கு போவீங்க நம்மளை வந்து சித்திரகுப்தன் நம்மளோட கணக்கு எழுதிட்டே இருக்காரு அப்படிங்கிற சொல்கிற சொற்களை வந்து நீங்கள் வந்து நம்புறீங்களா நம்பளே அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சில வட்டார சொற்களில் சொல்லுவோம் அவன் பாடுறான் நிறைய தீங்கு செய்கிறான் கெட்டது செய்கிறான் இன்னைக்கு வந்து கெட்டது செய்யறவங்களுக்கு தாண்டா வாழ்க்கை நல்லா இருக்கு நல்லது செய்யறவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வட்டார சொற்களில் கேட்டிருப்போம் இருந்தாலும் உங்களோட எண்ணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே போல் திருவண்ணாமலை ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில் சிவன் கோவில் இது எல்லாருக்குமே தெரியும் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலையோட கிரிவலம் தாங்க ஃபேமஸ் உலகத்துலேயே நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க தமிழர்களிட்ட போய் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னால் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டால் கிரிவலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி திருவண்ணாமலை பற்றி எதுவுமே கேட்காம பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிறப்பு சொல்லுங்கன்னா பௌர்ணமிங்கன்னா கிரிவலன்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது தான் இந்த பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலைக்கும் இருக்க தொடர்பு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வந்து சித்ரா பௌர்ணமி அதாவது சித்திரையில் வரக்கூடியது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா கார்த்திகை மாதம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அந்த டைமில் மட்டும் கிட்டத்தட்ட கூட்டம் முப்பது லட்சம் மக்கள் மேலே வருவாங்க அந்த கோயிலுக்கு வந்து சாமி பார்த்துட்டு கிரிவலம் சுற்றுவாங்க ஸோ மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து லட்சம் வந்து நிறைய மக்கள் வந்து வருவாங்க ஸோ இப்போ இந்த சித்ரா பௌர்ணமியும் அந்த கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றார் போல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லாக ஆட்டிப்படைக்குது மக்கள் யாருமே வீட்டு விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த கிரிவலத்துக்கு பார்த்திங்கன்னா தற்போது மாவட்ட ஆட்சியர் அதாவது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வந்து தடை விதிச்சிருக்காரு இதனால் திருவண்ணாமலை மக்கள் எல்லாமே ரொம்ப சோகத்தை இருக்காங்க நாட்டு மக்கள் எங்கே இருந்தாலும் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிரிவலம் சுற்ற போவாங்க ஸோ ஆனால் திருவண்ணாமலையில் இருக்க மக்கள் எத்தனை பேர் வந்து கிரிவலம் சுற்றி போவாங்க யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னா திருவண்ணாமலையில் இருக்க ஒரு இருபத்தஞ்சி சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றுவாங்க ஸோ நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் சுற்றுறக்கூடியவங்களா அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் திருவண்ணாமலையில் இருக்க மட்டும்தான் கிரிவலம் சுற்றுவாங்களா அப்படின்லாம் கிடையாதுங்க மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டிக்கிட்டு வரையும் கிரிவலம் சுற்றுறவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா கிரிவலம் சுற்ற முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் எப்போ கிரிவலம் எத்தனை முறை சுற்றிருக்கீங்க ஸோ நீங்கள் மாசம் மாசம் கிரிவலை சுத்தரக்கூடியவங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அதை பார்த்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பப்போ கிரிவலை சுற்றுவீங்க உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் இருக்கும் அதுபடி நீங்கள் கிரிவலை சுற்றுவீங்க நீங்கள் எந்த அளவுக்கு கிரிவலத்தை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலத்தை பற்றி பார்த்தோம் அது வந்து தடைப்பட்டுருக்கு உண்மையாலுமே வந்து இது சோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம் சிவனுக்கே ஒரு சோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்க ஒரு நம்பிக்கை என்னன்னா இந்த அண்ட சராசர உலகத்தை படைத்தவனே இறைவன் தான் ஸோ இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ எல்லாமே இறைவன் தான் காரணம் இறைவனோட சித்து விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுவும் அவனோட விளையாட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் நம்பிட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முழுநிலவு நாள் எந்த நட்சத்திரத்தில் வருதோ அதனுடன் சேர்ந்து அழைக்கப்படும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி நாளில்தான் தான் சித்திரகுப்தர் அவதரித்தார் என்பது வரலாறு மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளி அருள்பாளிப்பார் இதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் கூடுவார்கள் அதே போல் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் மதுரை மீனாட்சி அம்மனோட சிறப்பை பற்றி சொல்லணுன்னா தனியாக சொல்லிகிட்டே போகலாங்க அதை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம் நீங்கள் வீடியோ பார்க்கலனா நம்ம சேனலோட லிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் அதாவது மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி நிறைய வீடியோ இருக்கும் கல்லழகர் ஏன் ஆற்றுல இறங்குறாரு மதுரைக்கு ஏன் இது முக்கியமான டைம் இது போல் பல தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னா எல்லா கோவில்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுவும் மதுரையும் திருவண்ணாமலையும் சொல்லவே தேவையில்லை மதுரைக்கு என்ன காரணம்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லணுன்னா மதுரை அம்மனோட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் சுந்தரேஸ்வரர் தான் ஈஸ்வரர் அவருடைய இன்னொருதான் இன்னொரு அவதாரம் தான் அதெல்லாம் கேட்க கேட்க பார்த்திங்கன்னா புராணங்கள் கேட்க கேட்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் இணைந்த நாளில் வரும் பௌர்ணமி தினம் புராண நிகழ்வுகளின் நினைவாக சிறப்பை பெறுகிறது மற்ற பௌர்ணமிகளில் சிறு கலகத்துடன் தோன்றும் சந்திரன் சித்திரை பௌர்ணமி என்று பூரண கலையுடன் பூமிக்கு மிக அருகில் தோன்றும் ராசியில் உச்சமடைந்துள்ள சூரியன் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் சந்திரனை சமசப்தமாக பார்வையிடுகிறார் இந்த நாளில் நாம் தெய்வங்களிடம் சரணடைந்து வழிபடுவது நன்மைகளை தரும் என்பது ஐதீகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புராணங்களில் சொல்லியிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் முன்னோர்களோட நம்பிக்கையாக இருக்குது ஸோ இந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த பௌர்ணமி நிலா சோறுலாம் ஊட்டுவாங்க அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து மறைஞ்சிருக்கு ஸோ இந்த நிலாசோரோட ரகசியம் குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அதை பற்றி நாங்கள் நிறைய தகவல் பார்த்திங்கன்னா நெட்லேருந்து ரெஃபர் பண்ணி கலெக்ட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறோம் ஸோ சித்ரா பௌர்ணமி என்று முழு நிலவின் அழகை ரசிக்க ஏராளமானோர் ஆற்றங்கரையில் ஒன்று கூடி வீட்டில் இருந்து சமைத்து கொண்டு போன உணவுகளை சாப்பிடுவார்கள் இதெல்லாம் இன்றைய காலத்தில் இருக்கான்னு தெரில இன்னைக்கு நீங்கள் ஆற்றங்கரையில் போய் உட்காந்து சாப்பிட்டு ரசிக்கிறீங்களா அதாவது சித்ரா பௌர்ணமி கிடையாது மற்ற நாட்களில் போய் உட்காந்து சாப்பிட்டு ரசிச்சிருக்கீங்களா எப்படி இருக்கும் அதனுடைய ஃபீலிங் அப்படிங்குறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் தேங்காய் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் என பல வகை கலவை சாதங்களை சாப்பிட்டு மனதார பேசி விட்டு வருவார்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையை அதிகரிக்கும் நிகழ்வாகவும் இது கடைபிடிக்கப்படுது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் சும்மா உட்காந்து சாப்பிட்றதுலாம் டைம் வேஸ்ட் கிடையாதுங்க குடும்பத்தோட ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி முன்னோர்களே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கூட புராணங்களில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணராக இருக்கட்டும் அதே போல் பார்த்திங்கன்னா அர்ஜுனராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஆத்தங்கரையோட குளிக்கிற மாதிரிலாம் ஒரு சில கதைகள் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்தோட நினைவுகளை நமக்கு நினைவுபடுத்துதே தவிர சும்மா ஏனோ தானோன்னு வந்து அவங்க எதுவும் புராணங்களில் குறிப்பிட கிடையாது அதில் நிறைய விஷயங்களும் ஒழிஞ்சிருக்கு அதேபோல வீட்டில் பூஜை அறையில் அம்பிகைக்கு தேங்காய் சாதம் புளியோதரை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் பருப்பு பொடி சாதம் கருவேப்பிலை பொடி சாதம் மாங்காய் சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அரிசி உப்மா அவுளு உப்மா கோதுமை உப்மா ஆகியவைகளை படைத்து அவற்றை பலருக்கும் தானமாக தந்து புண்ணியம் பெறலாம் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி நாளில் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதால் எல்லோரும் வீட்டின் மொட்டை மாடியிலோ வாசலிலோ பாய் விரித்தோ அமர்ந்து நிலவை ரசித்தவர் சாப்பிடலாம் அதே போல் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் கூடுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் மக்கள் நடந்து போகிறது கிரிவலம் சுற்றுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் புலம்பெற்ற சித்தர்களும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவாங்களாம் அதே போல் தேவர்களும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவாங்களாம் இதெல்லாம் ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது இப்படி சிவனுக்காக எத்தனையோ பேர் கிரிவலம் வருவாங்களா அவங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா சிவன் தீர்த்து வைப்பாராம் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளோட சாபந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம மக்கள் வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் கடவுள் கோவப்பட்டால் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு நம்பிக்கையாக தான் அடி நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நூறு சதவீதம் இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்களும் தேவர்களும் தனிமையாக கிரிவலம் வருவாங்க அப்படின்னு போற்றப்படுது ஏன்னா இன்றைக்கி கிரிவலம் சுற்றாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி நாளைக்கு வந்து சித்தர்களும் தேவர்களும் மட்டும் பார்த்தீங்கன்னா தனிமையில் கிரிவலம் சுற்றுவாங்க ஸோ அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து மனதார நினை நினைத்து திருவண்ணாமலை கிரிவலத்தை நினைச்சிங்கனாவே போதும் ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக நினைக்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா நூறு சதவீத மக்கள் ரெகுலராக போகிறவங்க பார்த்தீங்கன்னா நினச்சி ரொம்பவே வருத்தப்படுவாங்க ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் உங்களால் கிரிவலம் சுற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வருத்தப்பட்டால் கூட அண்ணாமலையாரை நினைச்சாலே போதும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சித்தர்கள் தேவர்கள்லாம் கிரிவலம் சுற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நாம கிரிவலம் போடும்போது பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க பேசுவாங்க சுற்றுவாங்க ஸோ அது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கிரிவலம் சுத்தக்கூடியவங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அதே போல் நீங்கள் இந்த கிரிவலம் சுற்றினதினால என்னென்ன பயன் பெற முடியும் இந்த மாதிரி சொல்கிறாங்கள இதை சுத்தினா கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள் நம்புற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ